الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله وأزواجه الطيبين الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله اتقوا الله تعالى في كل وقت وحين قال الله عز وجل ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون صدق الله العلي العظيم وكان رسول الله صلى الله عليه وسلم اذكروا محاسن موتاكم او كما كان عليه الصلاه والسلام எல்லாம் புகழும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய அன்பும் வற்றாத கருணையும் நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் காத்தமல் அம்பியா அஹமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் அருமை தாபீன்கள் குத்துபுமார்கள் அவுலியாக்கள் குறிப்பாக நானிலம் போற்றும் ஞானி முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜைலானி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மீதும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக எல்லாம் வல்ல அல்லாஹ் ஹக்க சுபஹானஹு வ தஆலா உயிர் உள்ளவரை உடல் ஆரோக்கியத்தை நசீபாக்கி மன மகிழ்ச்சியான மன சந்தோஷமான இறைவனுக்கு பொருத்தமான வாழ்க்கையை எல்லா விதத்திலும் அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக சங்கியான ஹவுசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜைலானி அவர்களின் பொருட்டால் அல்லாஹ் நமது வாழ்வில் மகிழ்ச்சியை நிலைக்க செய்து ஏற்பட்டிருக்கின்ற இன்னல்கள் அனைத்தையும் விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக சங்கியானவர்களே ரபீல் ஆஹிர் பிறை ஒன்று இன்றைய தினம் மாபெரும் தவச்சீலர் முஹியுத்தீன் ஜைலானி கத்தஸல்லாஹு ஸர்வஸல் அஸீஸ் என்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பயான் மஜ்லிஸில் மனிதர்களுக்கு பயான் செய்கிறோம். நம்ம நீயத்தை எப்படி வச்சுக்கிறோம்னா நிறைய மலாய்க்கத்துமார்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நீயத்தை வச்சுக்கிறோம். அங்கே பெண்கள் கொஞ்சம் அமர்ந்து கேட்கிறார்கள். ஆங்காங்கே இருக்கின்ற ஸ்ரீதேவிகள் இந்த சொற்களை செய்யமெடுக்கிறார்கள். யூடியூப் வழியாக நிறைய பேர் இந்த பயானை கேட்கிறார்கள். எல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இது போன்ற மஜ்லிஸில் அமரக்கூடிய பாக்கியம் கொடுப்பதே பெரிய விஷயம். வந்திருக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய பாக்கியவாதிகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தோழர்கள் இருக்கின்ற ஒரு சபையை நோக்கி செல்கிறார்கள். பள்ளியில் இல்லை, சஹாபாக்கள் பக்கத்தில் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு கூட்டமாக சஹாபிகள் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்கிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது தோழர்களை நெருங்கி கேட்டார்கள், இங்கே ஒன்று கூடி என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டார்கள். இல்லை ஒன்றா உட்கார்ந்துருக்கிறீங்களே, அஞ்சு பேர் ஆறு பேர் உட்கார்ந்துருக்கிறீங்களே, என்ன செய்கிறீங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. அப்போ அந்த தோழர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு வழங்கிய அருளை இந்த மார்க்கத்தில் எங்களை நாங்கள் இணைத்து கொண்டிருக்கிறோம்,
அல்லாஹ் இந்த மார்க்கிய இந்த மார்க்கத்தை ஏற்கின்ற உன்னதமான பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்துருக்கிறான். அது எவ்வளோ பெரிய பேரருள், எங்கள் மீது அல்லாஹ் எவ்வளோ கருணை செய்திருக்கிறான். அந்த கருணையை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்வை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியவர்களாக நாங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறோம் என்று அந்த தோழர்கள் சஹாபிகள் பதிலளிக்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், நிச்சயமாக அல்லாஹ் மீது ஆணையாக அல்லாஹ்வை மட்டுமே நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறீர்களா என்று கேட்டார்கள். சஹாபிகள் மீண்டும் சொன்னார்கள், அல்லாஹ் மீது ஆணையாக அல்லாஹ்வை பற்றி தான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்வை தான் நாங்கள் ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்று சஹாபிகள் சொல்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தோழர்களே, நான் உங்கள் மீது சந்தேகம் கொண்டு இந்த கேள்வியை கேட்கல. இங்கே உட்காந்து நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுடைய விஷயங்களை உலக விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கீங்க என்பதாக நான் சந்தேகம் கொண்டு நான் கேட்கவில்லை. நான் எதற்காக அல்லாஹ் மீது ஆணையிட்டு கேட்டேன் என்று சொன்னால், தற்பொழுது தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் என்னிடம் சொல்லி சென்றார்கள், உங்களை பற்றி இதோ அமர்ந்து அல்லாஹ்வை பற்றி பேசி கொண்டிருக்கிறீர்களே, உங்களை பற்றி அல்லாஹு தஆலா தனது மலாயிக்கத்துமார்களிடத்திலே பெருமைப்பட்டு பேசி கொண்டிருக்கிறான். ஒரு சிலர்கள் ஒன்று கூடி அல்லாஹ்வின் வார்த்தையை பேசி கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹ் மலாயிக்கத்துமார்களின் கூட்டத்தில் பெருமையாக பேசி கொண்டிருக்கிறான். அதை இப்பொழுதுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னிடத்தில் சொன்னார்கள் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சங்கையானவர்களே, அல்லாஹ்வை பற்றி பேசுறது ஒரு பாக்கியம், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவது ஒரு பாக்கியம். அல்லாஹ் சம்பந்தமாக அல்லாஹ்வை ஞாபகமூட்டக்கூடிய சில செய்திகள் நம்முடைய காதுகளில் விழுவது மிகப்பெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்தை நாம் இங்கே பெறுகிற பொழுது அல்லாஹ் மலாயிக்கத்துமார்களினுடைய சன்னிதானத்தில் நம்மை பற்றி பெருமையாக பேசுகிறார், நம்மை பற்றி உயர்வாக அல்லாஹ் பேசுகிறார். நம்மை பற்றி பெருமையாக பேசுகிறார் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அருமையானவர்களே, அல்லாஹ் பற்றி பேசுறது நாம் நமது பிள்ளைகள்கிட்ட பேசினாலும் சரிதான், நம்முடைய குடும்பத்தாரிடத்தில் பேசினாலும், நம்ம நண்பர்களிடத்தில் பேசினாலும், இது போன்ற ஒரு சபைகளில் உட்கார்ந்து பேசினாலும் அது பாக்கியமானது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யார் அல்லாஹ்வால் நேசிக்கப்படுகிறவர், யார் இறைவனால் பிரியப்படக்கூடியவர், யார் இறை நேசர் என்பதற்கு அடையாளம் சொல்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஹாபிகள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்கள் யாங்கு யாரோடு சேர்ந்திருக்க வேண்டும், நாங்கள் யாரோடு தோழமை கொண்டிருக்க வேண்டும், நாங்கள் யார் பக்கத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். சஹாபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்தில் கேட்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா, யாரை பார்த்தால் உங்களுக்கு அல்லாஹ் ஞாபகம் வருவாரோ அவர்களோடு நீங்கள் அமர்ந்தீர்கள். யாரை பார்த்தா உங்களுக்கு அல்லாஹ் ஞாபகம் வருவாரோ அவங்களோடு நீங்கள் அமருங்க. யார் சபையில் உட்கார்ந்தால் உங்களுக்கு அல்லாஹ்வின் சிந்தனை வருமோ அந்த சபையில் நீங்கள் உட்காருங்க. யார் பேச்சை கேட்டால் உங்களுக்கு அமலில் தேட்டம் ஏற்படுமோ ஆர்வம் ஏற்படுமோ அவருடைய பேச்சை கேளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், அவர்கள் தான் இறை நேசர்கள். ஆக அல்லாஹ்வை பற்றி பேசுகின்ற சபைகள் பாக்கியமான சபைகள். அதுவும் குறிப்பாக இன்றைக்கு நாம் ஔஸுல் ஆலம் முஹைதீன் அப்துல் காதர் ஜீலானி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி இன்றைக்கு நாம் பேச இருக்கிறோம். அருமையானவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா
தனது அடியார்களை தேர்ந்தெடுக்கிறார். மார்க்கத்தை யாரை கொண்டு வளர்க்க வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்கிறார். யாரின் நாவில் அல்லாஹ்வின் கலாம் வெளிப்பட வேண்டும், பெருமானாரின் வார்த்தைகள் வாக்குகள் வெளிப்பட வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்கிறார். அந்த அடிப்படையில் தான் ஹிஜ்ரி 500 உலகத்தின் நான்கா புறங்களிலும் இஸ்லாம் வளர்ந்திருந்த ஒரு மிகப்பெரிய காலம். உலகமெல்லாம் உலகமெல்லாம் இஸ்லாத்தை பற்றி தேடிக்கொண்டிருந்த காலம். மிகப்பெரிய கல்விச்சாலைகள் இஸ்லாத்தை பற்றி எடுத்தோதிக் கொண்டிருந்த காலம். எங்கு பார்த்தாலும் ஹதீஸ் கலைகள், எங்கு பார்த்தாலும் தப்சீர்கள், எங்கு பார்த்தாலும் மார்க்கத்துடைய சட்ட நூல்கள் இது பற்றி சொல்லிக் கொண்டிருந்த காலம். ஸ்பெயின், எகிப்து இங்கெல்லாம் இஸ்லாம் கொடிகட்டி வாழ்ந்த காலம். ஆனால் இந்த மார்க்கத்தை போதிக்கக்கூடிய அறிஞர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் உலகத்தின் பதவிகளுக்காக விலை போகிருந்த காலம், துரதிர்ஷ்டமான காலம். மன்னர்கள், அரசர்கள், அதிகாரிகள் எதை நினைக்கிறார்களோ அதை செயலாற்றம் செய்கின்ற இடத்தில் மார்க்கத்தின் அறிஞர்கள் இருந்தார்கள். எவ்வளவு ஆபத்தான விஷயம். கிறிஸ்தவ மார்க்கம் இப்படி இடைநிலைக்கு போனதற்கு காரணமே இந்த ஒரு காரணம். கிறிஸ்தவ அறிஞர்கள் அரசர்களுக்கு கட்டுப்பட்டார்கள், அதிகாரிகளுக்கு கட்டுப்பட்டார்கள். அரசர்கள் நினைப்பதை மக்களுக்கு மத்தியிலே மார்க்கமாக போதித்தார்கள். அறிஞர்கள், அதிகாரிகள் என்ன சொல்கிறார்களோ அதை மார்க்கம் என்பதாக மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்தார்கள். விளைவு பைபிள் மாற்றப்பட்டது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் கடவுளாக மாற்றப்பட்டு விட்டார்கள். முக்கடவுள் கொள்கை அங்கே கிறிஸ்தவ மார்க்கத்திலே புகுத்தப்பட்டது. இன்றைக்கு அது அல்லாஹ்வின் கோபத்திற்குரிய மார்க்கமாக மாறிவிட்டது. அல்லாஹ் பரிசுத்தமான வேதத்தை கொடுத்தார், பரிசுத்தமான நபியை கொடுத்தார். அறிஞர்களுடைய செயல்களால், அந்த மார்க்கத்தின் ஆளுமைகளின் செயல்களால் அது இந்த நிலைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. சங்கியானவர்களே, ஸ்பெயினும் எகிப்தும் பாக்தாதும் கல்வியால் சூழப்பட்டிருந்தாலும், கல்வி சாலைகளால் நிரப்பப்பட்டிருந்தாலும், மார்க்கத்தை பயிற்றுவிக்கக்கூடிய இடத்தில் இருந்த, இந்த மார்க்கத்தை பரப்பக்கூடிய இடத்தில் இருந்த அறிஞர்கள் எல்லாம் அரசர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் அடிமைப்பட்டு வாழ்கின்ற ஒரு சூழல். அந்த சூழலில்தான் ஔசுல் அடம் ஹிஜ்ரி 470 பாக்தாதிலே இந்த உலகத்தில் அவதரிக்கிறார். மிகப்பெரிய பொறுப்பை சுமந்தவர்களாக அல்லாஹ் அத்தகைய காலகட்டத்தில், அத்தகைய சூழ்நிலையில், அத்தகைய நகரங்களில் என்ன மாற்றம் செய்ய வேண்டும் என்று நினைத்தானோ அதற்காகவே பிறக்க வைத்தான் ஔசுல் அடம் அவர்களை. அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவனுக்கு அவருடைய பிறப்பிற்கு அல்லாஹ் எப்படி ஒரு பாரம்பரியத்தை தேர்ந்தெடுத்தார். பெருமானாரின் தாயார் தந்தையார் பரிசுத்தமானவர்கள், தந்தையின் தந்தையார் பரிசுத்தமானவர். அவர்களின் பரம்பரையே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சிறந்த பரம்பரையாக உருவாக்கி கொடுத்தார். ஏன்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துவா, ரப்பனா வபஅஸ் ஃபீஹும் ரசூலன் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாதி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துவா, யா அல்லாஹ், இறுதி நபியை எனது சந்ததிகளில் பிறக்கவை என்று ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவா செய்தார்கள். அல்லாஹ் நபியினுடைய உயிரை, நபி எங்கிருந்து பிறக்க வேண்டும், யாரின் வயிற்றில் பிறக்க வேண்டும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் முதுகிலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பரிசுத்தமான மக்களிடத்தில் கடத்தி இறுதியாக அப்துல்லா அவர்களின் மூலமாக இந்த உலகத்தில் பிறக்க வைக்கிறார்.
அருமையானவர்களே, அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு பரிசுத்தமான குடும்பத்தை தேர்ந்தெடுத்தது போல ஔஸுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பிறப்பதற்கும் ஒரு உன்னதமான பாரம்பரியத்தை, ஒரு உன்னதமான வம்சாவளியை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தேர்ந்தெடுத்தான். அதுதான் பெருமானாரின் குடும்பம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் 11வது பேரப்பிள்ளையாக தலைமுறையிலே ஔஸுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்கள் பிறக்கிறார். 11வது தலைமுறையில் என்ன செய்கிறாங்க, பிறக்கிறாங்க. நபியே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அல்லாஹ் சொல்ல சொன்னார், குல் நபியே லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா, மக்களிடத்தில் இப்படி சொல்லுங்கள், லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா, மக்களே நான் உங்களிடத்தில் எந்த கூலியையும் எதிர்பார்க்கலை. பெருமானார் சொல்கிறாங்க, நம்மள்கிட்ட சொல்கிறாங்க, குர்ஆன் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அதை வசனமாக இறக்குகிறான், லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரா, மக்களே உங்களிடத்தில் நான் எந்த கூலியையும் வாங்கவில்லை, எதிர்பார்க்கவில்லை, ஒன்றே ஒன்றை நான் உங்களிடத்தில் கேட்கிறேன், இல்லல் மவத்தத ஃபில் குர்பா, நீங்கள் எனது குடும்பத்தாரை நேசிக்க வேண்டும், எனது பேரர்களை நேசிக்க வேண்டும், எனது குடும்பத்தை சார்ந்தவர்களை நீங்கள் நேசிக்க வேண்டும் என்பதை மாத்திரம் நான் கேட்கிறேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறார். அருமையானவர்களே, ஆக பெருமானாரின் பேரப்பிள்ளைகளை, பெருமானாரின் குடும்பத்தார்களை நேசிப்பது, அவளை காப்பது, அதுவும் ஈமானில் அடங்கும். ஈமானில் அடங்கும். ஔஸுல் ஆலம் அப்படிப்பட்ட உன்னதமான சந்ததிகளில் பிறக்கிறார். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவர்கள் எத்தகைய பெற்றோர்களுக்கு பிறக்க வேண்டும் என்பதை முடிவு செய்கிறார். ஸ்ரீதேவிகள் அவங்க பெற்றவங்க, அவனுடைய தாய் மாமி ஒருத்தவங்க ஆயிஷத்து சானி என்று அவங்க பேர், ஆயிஷா இரண்டாம் ஆயிஷா என்பதாக அவங்க பேர் வரலாறுல பதிவு செய்கிறாங்க. அவங்க எவ்வளோ பெரிய ஸ்ரீதேவின்னு சொன்னால், அன்றைக்கு பகதாது நகரில் நீண்ட காலமாக மழை இல்லை, நீண்ட காலமாக மழை இல்லை, ஊர் மக்கள் எல்லாம் மழைக்காக இயங்குகிறார்கள், இஸ்திகபார் செய்து பார்க்குறாங்க, தொழுது பார்க்குறாங்க, என்னெல்லாமோ செஞ்சு பார்க்குறாங்க, மழை வரவே இல்லை. அப்பொழுது அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி சொன்னாங்க, நாம் ஆயிஷா அம்மாட்ட போவோம், மிகப்பெரிய ஸ்ரீதேவியாக வாழ்ந்தவங்க, மிகப்பெரிய உடனே எடுத்த உடனே யார் வீட்டுக்காக போகிறதில்ல. ஊர் மக்கள் சொன்னாங்க, ஆயிஷா அம்மையார் அவங்க வீட்டுக்கு நம்ம போவோம், அவங்கள்ட்ட போய் நம்ம சொல்லுவோம், ஏன்னா பழக்கம் அதுதான். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட அவங்களுடைய ஆட்சி காலத்தில் மிகப்பெரிய பஞ்சம் தலைவிரித்து ஆடிய காலத்தில், மழை சுத்தமாக வற்றி போன காலத்தில், சஹாபாக்கள் எல்லாம் கரமேந்தோம் என்பதாக சொல்கிற பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய சிறிய தகப்பனார் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து வாருங்கள் என்பதாக சொல்லி அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள்ட்ட துஆ செய்ய சொன்னாங்க. அல்லாஹ் பெருமானாரின் குடும்பத்தின் மூலமாக இந்த உலகத்திற்கு ரிஸ்கை இறக்கி வைக்கிறான், நீங்கள் துஆ செய்யுங்க, மழை வரும் என்று சொல்கிற பொழுது புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கரமேந்தி துஆ செய்கிறார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் மழை பொழிந்தது, பெருமானாரின் குடும்பத்தாரை சங்கைப்படுத்தி அவரிடத்தில் நாம் துஆ செய்ய வைக்கிற பொழுது அதன் மூலமாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த உலகத்திற்கு ஏராளமான பேருபகாரங்களை அல்லாஹ் தருகிறான். பகதாது மாநகரம் மழை இல்லாமல் இருந்த பஞ்சம் தலைவிரித்தாடிய அந்த காலத்தில் மக்கள் எல்லாம் ஆயிஷா அம்மையார் வீட்டுக்கு வராங்க, ஆயிஷா அம்மையார் வீட்டுக்கு வராங்க, வீட்டுக்கு வந்து ஆயிஷா அம்மையாரை அழைத்து, அம்மையார் அவர்களே நாங்கள் எல்லாம் மழை இல்லாமல் கஷ்டப்படுவதை நீங்கள் அறியவில்லையா, எவ்வளோ காலம் நாங்கள் மழை இல்லாமல் இருக்கிறோம், இஸ்திகாபார் தேடுறோம், நோன்பு வைக்கிறோம், தொழுகிறோம், எதற்கும் மழை வருவதாக இல்லை, அல்லாஹ் ஏதோ தண்டிக்கிறான் சோதிக்கிறான், நீங்கள் துஆ செய்யக்கூடாதா என்று சொல்லுகிற பொழுது அஸ் ஆயிஷா அம்மையார், ஆயிஷத்து சானி என்று சொல்வார், இரண்டாம் ஆயிஷா என்று சொல்வார்கள்,
ஐஷா அம்மையார் தனது வீட்டு முற்றத்தை கூட்டினாங்க. வெட்டவழி வீட்டுக்குள்ளே வரணும் இல்லையா, வெட்டவழி வீட்டுக்குள்ளே வெயில் வரும் இல்லையா, அந்த காலத்தில் அப்படி கட்டியிருப்பாங்க. அந்த முத்தம் வீட்டுக்கு பின்னால் இப்போ வச்சுருக்க முடியாது, அது மாதிரி அந்த இடத்த என்ன செய்கிறாங்கன்னா கூட்டினாங்கன்னா, கூட்டிட்டு அதே இடத்தில் நின்று அல்லாவிடத்தில் கையேந்தினாங்க, துணியை கையில் ஏந்திக்கிட்டு அல்லாட்ட கையேந்தினாங்க, ஒரே வார்த்தை சொன்னாங்க, அல்லாஹ் வஸல்லியனா முஹம்மதின் வலாலி முஹம்மதின் உபாரிக் வஸல்லிம் அலைஹி, செலவாத்து சொன்னாங்க. சொல்லிட்டு இப்படி சொன்னாங்க, யா அல்லாஹ் உனது அடியாராகிய நான் எனது முற்றத்தை கூட்டி விட்டேன், என் முற்றத்தை சுத்தம் பண்ணிட்டேன், சுத்தம் பண்ணால் தண்ணி தெளிக்கிறது உன் பொறுப்பு இல்லையா, தண்ணி தெளிக்கிறது உன் பொறுப்பு இல்லையா, யா அல்லாஹ் நீ தண்ணி தெளிப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு செலவாத்து சொல்லிட்டு கண்ணை கையை கீழே போட்டுட்டாங்க, செலவாத்து சொல்லிட்டு கையை கீழே போட்டுட்டாங்க, கையை இறக்குகிறார்கள், மழை நீர் மண்ணை தொடுகிறது, கையை இறக்குறாங்க மழை நீர் மண்ணில் தொடுது, ஊர் மக்கள் எல்லாம் சந்தோஷத்தில் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று கத்தினாங்க. யாரு? ஹவுஸுல் ஆலம் அவருடைய மாமி அவர்கள். அந்த குடும்பமே மிக சிறந்த பாரம்பரியம் வாய்ந்த ஒரு குடும்பம். இறை நேசர்கள் குடும்பத்தில் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஹவுஸுல் ஆலம் அவர்களை பிறக்க செய்கிறார். அவங்க தந்தையார் பற்றிய பிரபலமான நிகழ்ச்சி நம்மெல்லாம் தெரிஞ்ச விஷயம். அவங்க தந்தையார் எப்பொழுதும் நோன்பு வைத்தவர்களாகவே இருப்பார்கள். அபு சாலிஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எப்பொழுதுமே நோன்பு அவங்களுக்கு. ஒரு நாள் நோன்பு துறப்பதற்காக உணவு தேடுகிறார்கள், உணவு கிடைக்கல, ஆற்றங்கரையிலே தண்ணீர் அள்ளி குடித்து நோம்பை திறந்து கொள்ளலாம் என்பதாக ஆற்றங்கரைக்கு வருகிற பொழுது அங்கே ஒரு பழம் மிதந்து வருகிறது. இந்த செய்தியெல்லாம் நாம் அறிந்திருப்போம். ஒரு பழம் மிதந்து வருகிறது, சரி ஆற்றிலே வரக்கூடிய பழம் தானே என்று நினைத்து சிறிது சாப்பிட்டு விட்டார்கள். அதில் என்ன செஞ்சிட்டாங்க, எடுத்து சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு தன் தாயாற்ற வந்து சொல்கிறாங்க, அம்மா நோம்பு திறந்தேன், ஆற்றில் ஒரு பழம் வந்துச்சு எடுத்து சாப்பிட்டேன், எடுத்து சாப்பிட்டுட்டேன். அவங்க தாயார் எப்படி இருக்கிறாங்க பாருங்க, பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதற்கு ஹவுஸுல் ஆலம் அவருடைய குடும்பமே மிகப்பெரிய ஒரு சான்று, ஒரு மிகப்பெரிய வழிகாட்டி. அவங்க அம்மா சொன்னாங்க, பழம் வந்துச்சு எடுத்து சாப்பிட்டேன்னு சொன்னியே, அது ஏதாவது காட்டிலிருந்து விழுந்தால் பரவாயில்லை, யாரும் வைக்காத மரமாக தானாக முளைச்ச மரமாக இருந்தால் பரவாயில்ல, அல்லாஹ் கொடுத்த ரிஸ்க்குன்னு விட்டுறலாம், யாருக்கும் சொந்தமான மரமாக இருந்தால் என்ன செய்வாய், அவங்கள்ட்ட அனுமதி வாங்கணும் இல்லையா, அந்த பழத்திற்கான பணம் கொடுக்க வேண்டும் அல்லவா, நீ தேடி செல், அது எந்த மரத்திலிருந்து விழுந்தது என்பதாக அறிந்து வா, அது ஒரு குறிப்பிட்ட மனிதனின் மரத்திலிருந்து விழுந்தது என்று சொன்னால் அவருக்கு என்ன சேர வேண்டுமோ அதை சேர்த்து விட்டு வா என்பதாக அந்த அம்மா என்ன செய்கிறாங்க, அபு சாலிக் அவர்களை வெளியே அனுப்புகிறாங்க. அருமையானவர்களை கொஞ்சம் யோசித்து பாருங்கள், இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்குமா, சாத்தியம் இருக்குதா, எதையோ சாப்பிடுகிறோம் ஹராமோ ஹலாலோ எதையுமே கவனிப்பது கிடையாது, எங்கிருந்து வந்தாலும் சாப்பிட்டு விடுகிறோம். அபு சாலிஹ் அவர்களை அவர்களுடைய தாயார் அந்த பழத்திற்கான விடையை அறிந்து வா என்பதாக அனுப்பி வைக்கிற பொழுது விடை தேடி கிளம்புகிறார்கள் அபு சாலிஹ் அவர்கள். அத்தோரமாக நடந்து வராங்க, எங்காவது அந்த மாதிரி அந்த பழம் முழுவதற்கான அந்த மரம் ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அந்த மரத்தையும் கண்டுகொண்டார்கள். பார்த்தால் ஒரு தோட்டத்திலிருந்து அந்த கிளை என்ன செய்யுது, ஆற்றில் வந்து விடுது, தோட்டத்துக்கு வெளியாக அந்த கிளை வருகிறது. ஆகா ஒரு நபரின் சம்பந்தப்பட்ட தோட்டம் இது, இது வனாந்திரத்திலிருந்து வந்த பழம் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட மனிதருக்கு சொந்தமான பழம். எவ்வளோ யோசிக்கிறாங்க பார்த்தீங்களா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரப்பிள்ளை ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு பெருமானாரின் காலத்தில் ஜக்காத் பணம்லாம் பள்ளியாசனில் குமிச்சு வச்சுருப்பாங்க. ஜக்காத்தினுடைய தானியங்கள், கோதுமைகள், ஜக்காத்தினுடைய பழங்கள், பேரிச்சம்பழங்கள் இதெல்லாம் பள்ளியாசனில் ஒரு ஓரத்தில் வச்சுருப்பாங்க, மச்சுது நபவியில். அவ்வாறு இருக்கிற பொழுது பசியால் துடித்த ஹசன் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அதில் ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்டாங்க, வாயில் போட்டுட்டாங்க, சாப்பிடலை வாயில் போட்டுட்டாங்க,
சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூரமாக இருந்து பார்த்தவர்கள் அங்கிருந்து சொன்னார்கள் கஹ் அப்படின்னு சொன்னாங்க. துப்பு நாங்கள் பாடம் நடத்துகிறாங்க நினச்சி அது அதுக்குள்ளே உள்ளே போயிடும், அதுக்குள்ளே சின்ன பிள்ளைகள்கிட்ட உள்ளே போயிடும். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அரபுகள் பாச பாசையில் தூன் சொல்கிறோமா இல்லையா, அதே மாதிரி கஹ் அப்படின்னு சொன்னாங்க. ஹசனதீலா கஹ் அப்படின்னு சொன்னாங்க, பழம் வெளியே வந்துச்சு, பழம் வெளியே வந்துச்சு. அருமையானவர்களே, அந்த சின்ன குழந்தை அறியா வயது பசியால் துடித்து சாப்பிட்டது, ருசிக்காக சாப்பிட்டது கிடையாது, பசிக்காக சாப்பிட்டப்பட்ட ஒரு உட ஒரு பேரிச்சவனம். பெருமானார் அழைத்து சொன்னார்கள், ஹசன் ரதியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து சொன்னார்கள், இது ஜக்காத்து பணம், இது ஜக்காத்து பணம், ஜக்காத்து பணம் நபியினுடைய குடும்பத்திற்கு ஹலால் அல்ல, ஜக்காத்து செல்வந்தருக்கு ஹலால் அல்ல, நபியின் குடும்பத்திற்கும் ஹலால் அல்ல, அதை சாப்பிடலாமா என்பதாக நினைத்தாங்க. ஹசன் ரதியல்லாஹு தஆலா அவங்கள கேட்டான். அருமையானவர்களே, இப்படி பாரம்பரியத்தில் வந்தவர்கள் அபு சாலிஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. நபியின் குடும்பம் தானே, ஹசன் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அபு சாலிஹ் அவருடைய பாட்டனார், முப்பாட்டனார். அபு சாலிஹ் அவர்கள் அந்த தோட்டத்தை கண்டுகொண்டு தோட்டத்தின் உரிமையாளர்களை அணுகி, இதே மாதிரி உங்கள் தோட்டத்திலிருந்து பணம் விழுந்து வந்துச்சு, அதை நான் எடுத்து நான் சாப்பிட்டுட்டேன், அதை எடுத்து நான் சாப்பிட்டுட்டேன், அதுக்கு ஏதாவது சொன்னீங்கன்னா கொடுக்கறதுக்கு பணம் கிடையாது, கொஞ்ச காலம் வேலை செஞ்சுட்டு ஏதாவது ஒரு ஓடைகளை வெட்டி விட சொன்னீங்கன்னா வெட்டி விட்டுட்டு, ஏதாவது தேவையில்லாத கிளைகளை நீங்கள் எடுக்க சொன்னால் எடுத்துகிட்டு நான் போயிடுறேன் என்பதாக அனுமதி கேட்கிற பொழுது அசந்து விட்டார்கள். அவர்கள் அசந்து போயிட்டான், இந்த காலத்தில் இப்படி ஒரு பிள்ளையா, இந்த காலத்தில் இப்படி ஒரு பிள்ளையா, தெரியாமல் அதை நம்ம கணக்கிலே வைக்கலை, ஆற்றுல விழுந்ததெல்லாம் நம்ம கணக்கில் வைக்கிறதில்ல. அவன் சொல்கிறான், என்னுடைய கணக்கிலே இல்லாத ஒரு பழத்தை சாப்பிட்டு விட்டு அதற்கு விடை கொடுப்பேன் என்பதாக ஒரு பிள்ளை வந்து நிற்கிறது, தன்னிடத்தில் பணம் இல்லாவிட்டாலும் நான் பணி செய்து அதை நான் கடனை அடைத்துக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு பிள்ளை நிற்கிறது என்று சொன்னால் அந்த பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளை, இந்த வாலிபர் எத்தகைய வாலிபர், இவரல்லவா நமக்கு மருமகனாக வாய்க்க வேண்டும் அவர் என்ன செய்கிறார் முடிவு செய்கிறார், இவரல்லவா எனக்கு மருமகனாக வாய்க்க வேண்டும் சொன்னார்கள். அந்த ஒரு பழத்துக்கு நீ சாப்பிட்ட கையில் இருந்தால் நான் வேணும் சொல்லுவேன், கையில் இருந்தால் நீ வேலை சொல்லலாம், கையில் இருந்தால் எனக்கு 10 ரூபாய்க்கு கொடுங்கன்னு கேட்கலாம், 20 ரூபாய்க்கு கொடுங்கன்னு கேட்கலாம், நீ சாப்பிட்டு உன் வயிற்றுக்குள்ளே போயிடுச்சு, இப்போ நான் தான் வேலை சொல்லணும், நான் சொல்கிற விலையை நீ கொடுத்தாகணும், கொடுக்கலன்னா நீ போ நான் அண்ணாட்ட பேசிக்கிறேன் அவர் சொல்லிட்டேன், கொடுக்கலன்னா நீ போ நான் அண்ணாட்ட பேசிக்கிறேன், இல்லை அது எத்தகைய விலையாக இருந்தாலும் கொடுத்து விட்டு தான் செல்வேன், இல்லை என்றால் என்னுடைய தாயினுடைய முகத்தில் போய் நான் முடிக்க முடியாது, என் தாய் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார் சொல்லுகிற பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார் அபு சாலிஹ். என்ன செய்யணும் சொன்னார்கள், 10 ஆண்டு காலம் எனது தோட்டத்தில் நீ பணி செய்ய வேண்டும், 10 ஆண்டு காலம் ஒரு பழத்துக்கா, ஒற்றை பழத்துக்கா 10 ஆண்டு காலம், யோசிச்சு பாருங்க, 10,000 ரூபா சம்பாதிக்கிறோம்னா வருஷத்துக்கு 120,000 ரூபா, 12 வருஷத்துக்கு 12 லட்சம் ரூபா, ஒரு ஆப்பிள் பழத்துக்கு 12 லட்சம் ரூபாயா, அதில் தங்க புஷ்பமா, தங்க புஷ்பமே அவ்வளோ ரேட்டு வராது. அவங்க அதையெல்லாம் யோசிக்கவில்லை, சொன்னார்கள், உடனே அப்படியே கபூல் செய்து கொண்டார்கள், சரி நான் வேலை பார்க்குறேன், வேலை பார்த்தால் எனது தின்ன பழத்தை நீங்கள் ஹலாலாக்கி விட்டு விடுவீர்களா அப்படின்னு கேட்குறாங்க, ஹலாலாக்கிறேன், 10 ஆண்டு காலம் உழைக்கிறார்கள், 10 ஆண்டு காலம் உழைக்கிறார்கள். அருமையானவர்களே, குர்ஆன் அல்லாஹ் ஒரு வரலாறு சொல்வான், குர்ஆன் அல்லாஹ் ஒரு வரலாறு சொல்வான், சைதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம், சைதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இங்கே ஒரு மனிதனுக்கு உதவி செய்ய போய் எகிப்திலே ஒரு மனிதனுக்கு உதவி செய்ய போகிறாங்க, அந்த செயலிலே ஒருவர் இறந்து விடுகிறார், மூசா அலைஹிஸ்ஸலாம் கைப்பட்டு ஒருத்தர் இறந்துடுறார், அதற்காக ராணுவம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தேடுகிற பொழுது அவங்க மதியன் தேசத்துக்கு போயிடறாங்க, எகிப்திலிருந்து என்ன செய்கிறாங்க மதியனுக்கு போயிடுறாங்க, திக்கு தெரியாத ஒரு ஊர்,
நபித்துவம் வழங்கப்படுவதற்கு முன்பாக மதியனுக்கு போயிறாங்க. அங்கே ஒரு காட்சியை பார்க்கிறார்கள். இரண்டு பெண்கள் கிணறை விட்டு ஒதுங்கி நிற்க சில வாலிபர்கள் கிணற்றிலே தங்களுக்கு தேவையான தண்ணீரை எடுத்துட்டு கிணத்தை மூடி போட்டு மூடிட்டு போயிடுறாங்க. கிணத்துக்கு மூடி போகிறாங்க, எவ்வளோ வெயிட்டாக இருக்கும், பத்து பேர் சேர்ந்து தான் அந்த மூடி அகற்றணும். இந்த இரண்டு பெண்களை மதிக்காத அந்த வாலிபர்கள் கிணறை மூடி விட்டு சென்று விடுகிறார்கள். அந்த ரெண்டு பெண்களால் என்ன செய்ய முடியாது, அந்த மூடியை எடுத்துட்டு தண்ணீர் எடுத்துட்டு தன்னுடைய ஆடு மாடுக்கு கொடுத்துட்டு வீட்டுக்கும் தண்ணி கொண்டு போகும். அவங்க முயற்சிக்கிறாங்க, அவங்களால முடியலை. இதை பார்த்து கொண்டிருந்த அந்நியரான அந்த ஊருக்கு புதியவரான மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த கல்லை நீக்கி அந்த மூடியிருந்த மூடியை நீக்கி தண்ணீரை எடுத்து கொடுத்து மூடியை மறுபடியும் மூடிடுறாங்க. மூடிட்டு ஒரு ஓரமாக போயிட்டு அல்லாட்ட துவா செய்கிறாங்க, அவங்களா எனக்கு பசிக்குது யாருலான்னு துவா செய்கிறாங்க, எனக்கு பசிக்குது யாருலான்னு துவா செய்கிறாங்க. இங்கே அபூ சாலிஹ் அவர்கள் சாப்பிட்டு விட்டார்கள், அங்கே எனக்கு பசிக்குது என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவா செய்கிறார்கள். சென்ற பெண்கள் மீண்டும் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எனது அத்தா அவங்களை கூப்பிடுறாங்க, கூலி கொடுப்பதற்காக கூப்பிடுறாங்க, கூலி கொடுக்குறதுக்காக கூப்பிட்றாங்க. எதுக்குமா கூலி, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்கல்ல, ஏதாவது ஒன்று கொடுக்கணும்யா, நாங்கள் கூலியை ஒன்று பெற்றுக்கொள்ளுங்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த இரண்டு பெண்களும் அழைத்து செல்கிறார்கள். அங்கே போய் பார்த்தா ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், அவங்க ஒரு நபி. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வருகையை எதிர்பார்த்தவனாக உட்கார்ந்துருந்தாங்க, மூசாவின் வருகையை எதிர்பார்த்தவனாக உட்கார்ந்துருந்தாங்க. இந்த பெண்கள் போய் சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு வாலிபரை பார்த்தோம், கவியுல் அமீன், அவங்க சொல்லக்கூடிய தன்மை கவியான வலிமையான ஒரு வாலிபரை நாங்கள் பார்த்தோம், அதே நேரத்தில் அமீன் நம்பிக்கையான ஒரு ஆளாகவும் அவர் இருந்தார், வலிமையாக இருந்தார், அவர் வலிமையை தவறாக பயன்படுத்தல ஆனால் நம்பிக்கைக்குரியவராக இருந்தார் அப்படின்னு சொன்ன உடனே ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் வணங்கிக் கொண்டார்கள், நாம் எதிர்பார்த்திருந்த மூசா வந்துவிட்டார். அவங்க சொன்னாங்க, எங்கப்பா வந்த, எகிப்திலிருந்து மதியனுக்கு வந்தேன், எனக்கு மதியனில் யாருமே இல்லை, என் தோட்டத்தில் வேலை பார்க்குறியா, நான் வேலை பார்க்குறேன், அப்படி வேலை பார்த்தா என் பிள்ளைங்களில் ரெண்டு பேரில் யாரையாவது ஒரு ஆள் அவனுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்குறேன், ரெண்டு பேரில் இவரை தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யல சொல்லலை, வேலை பாரு, உனக்கு ரெண்டு பேரில் யாரையா ஒரு ஆள் நான் கட்டி வைக்கிறேன், உனக்கு ஒரு பொருளாதாரத்தை, உங்களுக்கான ஒரு ஒதுங்கு மடத்தை நான் தயார் செய்து கொடுக்குறேன் என்பதாக பத்தாண்டு காலம் வேலை செய்தாங்க யார், மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் பத்தாண்டு காலம் வேலை செஞ்சாங்க, பிறகு திருமணம் முடித்த பிறகுதான் அவர்கள் நபியாக அங்கீகரிக்கப்படுகிறார்கள். அபூ சாலிஹ் அதே போல் பத்தாண்டு காலம் வேலை செய்யணும்னு சொன்ன உடனே அதையும் ஏற்றுக்கொண்டு வேலை செய்கிறார்கள், பணி செய்கிறார்கள். பத்தாண்டு காலம் முடித்துவிட்டு தன் எஜமானரை அழைத்து, இதோடு பத்தாண்டு முடிந்து விட்டது, எனது தாயாரை சந்திக்க நான் செல்ல வேண்டும், எனக்கு ஹலால் செய்து விடுங்கள், நான் உண்ட ஆப்பிளை எனக்கு ஹலால் என்று சொல்லுங்கள், நான் கிளம்புகிறேன் என்று சொல்லுகிற பொழுது அவங்க சொன்னாங்க, இல்லை இன்னும் ஒரு வேலை பாக்கி இருக்கிறது, மீதம் இருக்கிறது. என்ன வேலை, எனக்கு ஒரு ஊனமான பிள்ளை இருக்கு, எனக்கு ஒரு ஊனமான பிள்ளை இருக்கு, எல்லாம் ஊனம், எல்லா உடல் உறுப்புகளும் ஊனமான ஒரு பிள்ளை, அதை நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும். பாருங்கள், ஒரு சின்ன பழத்தை சாப்பிட்டு போட்டு அதை ஹலாலாக மாற்றுவதற்கு, ஹராம் தனது உடம்பிலே இருக்கக்கூடாது என்ற எண்ணத்தில் எவ்வளோ உழைக்கிறாங்க பாருங்கள். ஊனமான பிள்ளை, அதை நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிற பொழுது அதையும் ஒற்றுக்கொள்கிறார்கள். அதாவது அபூ சாலிஹ் ரலியல்லாஹு தஆலா அல்லாஹ் சொல்லுவான், குலூமின் தொய்யிபாத்து, நீங்கள் ஹலாலானதை சாப்பிடுங்கள், வாமலு சாலிஹா, வாமலு சாலிஹா, உங்களுக்கு சாலிஹான் அமல் தன்னாக பிறந்தது. நீங்கள் ஹலாலை சாப்பிடுங்கள், நல்ல உணவை சாப்பிடுங்கள், நல்ல அமல்களை செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். நல்ல உணவிற்கும் நல்ல அமலுக்கும் தொடர்பு இருக்கிறது. நம்மகிட்ட நல்ல செயல் வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால் நல்ல உணவு சாப்பிட வேண்டும். ஹராமானதை சாப்பிட்டு விட்டு நான் சீதேவியாக இருக்கணும், விதைக்கின்ற விதை ஹராமாக இருக்கிறது, விளைகின்ற விளைச்சல் மாத்திரம் ஹலாலாக வரணும், எப்படி வரும்? அருமையானவர்களே, நாம் ஹலாலாக வாழ்கிற பொழுது, ஹலாலை உண்ணுகிற பொழுது,
நாம் ஹலாலிலே விடாப்பிடியாக இருக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாகும், நம்முடைய சந்ததிகள் பரிசுத்தமாவாங்க, வாழ்க்கை பரிசுத்தமாகும், சந்ததிகள் பரிசுத்தமாவாங்க. நாம் ஹராமை விதைத்து விட்டு ஹராமை சாப்பிட்டு விட்டு எனக்கு நல்ல சந்ததிகள் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது எவ்வளோ பெரிய விஷயம். அல்லாஹ் சொல்லுகிறான், குலூமின் தொய்யபாத்தி வாமனு சாலிஹா, நல்லவற்றை சாப்பிடுங்கள், ஹலாலை சாப்பிடுங்கள், வாமனு சாலிஹா, நல்ல அமல்கள் உங்களுக்கு தானாக உருவாகும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அருமையானவர்களே, நபி ஸாலி ரஹமத்துல்லாஹி அலை ஒரு பழத்தை ஹலாலாக மாற்றுவதற்கு, ஒரு பழத்திற்கான விலையாக தனது வாழ்க்கையே கொடுக்க தயாரானாங்க, வாழ்க்கையே கொடுக்க தயாரானாங்க. ஒரு ஊடமான பிள்ளையை முடித்து கொள்ள வேண்டும், மனமுடிக்க வேண்டும் என்று சொல்கிற பொழுது காலத்திற்கும் தூக்கி சுமக்க வேண்டுமா என்று அவர்கள் யோசிக்கவில்லை. உள்ளே தொண்டையிலிருந்து இறங்கிவிட்ட ஒரு பழம் அது ஹலாலாக மாற வேண்டும், ரப்பினுடைய சன்னிதானத்தில் ஹராமை உண்டவன் என்ற பெயரோடு போய் நிற்கக்கூடாது என்பதற்காக ஊனமான பிள்ளையும் நான் திருமணம் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்பதாக சொன்னாங்க. திருமணம் முடிகிறது, திருமணம் முடிகிறது, பொண்ணு பார்த்துட்டு வாட்ஸ்அப்பில் பேசி ஊர் சுற்றிட்டு அப்புறம் கல்யாணம் இல்லை, பொண்ணை கண்டே காட்டலை. ஊனமான பொண்ணுன்னு சொன்னாங்க, அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நினச்சிட்டாங்க, தயாராகிவிட்டாங்க. திருமணம் முடித்த பிறகு மாப்பிள்ளைக்கு பெண் காட்டப்படுகிறது, அழகு சௌந்தரியமான அம்மா, உம்முல் ஹைர் என்று சொல்லக்கூடிய அழகு சௌந்தரியம் மிக்க அம்மா, பரிசுத்தமான கைகாலெல்லாம் திரகாத்திரமாக இருக்கக்கூடிய அம்மா, அந்த அம்மாவை காட்டுறாங்க. பதறி அடிச்சுக்கிட்டு ஓடியாரார் மாமனார்கிட்ட, பதறி அடிச்சுக்கிட்டு ஓடியாரார். பொண்ணு மாறிடுச்சு போல தெரியுது, பொண்ணு மாறிடுச்சு போல தெரியுது, ஏதோ ஊனன் நீங்கள் கையில்லை காலில்லை காதில்லை மூக்கில்லை, நீங்கள் எல்லாத்துலேயும் ஒரு அம்மா வந்து நிற்கிது, இதுவா என் மனைவி, பெண்ணும் மாறிவிட்டதா என்பதாக கேட்குற பொழுது அவங்க சொன்னாங்க, இல்லை, உங்களை பார்த்த உடனே நான் முடிவு செஞ்சிட்டேன், நீங்கள் தான் என் மருமகன், நீங்கள் உழைத்த தோட்டமும் உங்களுக்கு தான், நீங்கள் 10 வருஷம் உழைச்சி ரெடி பண்ணீங்களே, விவசாயம் செய்தீர்களே, இந்த தோட்டம் உங்களுக்கு தான், அது உங்கள் உழைப்பு. இந்த பெண் எந்த தவறான காட்சியையும் தனது கண்ணால் பார்க்கவில்லை, எனவே நான் ஊனம் என்று சொன்னேன். தவறானதை பிடிக்கவில்லை, தவறானதுக்காக நடக்கவில்லை, தவறான விஷயங்களை பேசவில்லை, தவறுக்கு இந்த பெண் ஊனம். அருமையானவர்களே, உம்முல் ஹைர் என்று சொல்லக்கூடிய பாக்கியவதி அந்த அம்மா யார், ஔசுல் ஆலம் முஹையத்தீன் அப்துல் காதர் ஜீலானி அவர்களுடைய தாயார். எவ்வளோ பரிசுத்தமான குடும்பம் பார்த்தீங்களா. அல்லாஹ் யாரை கொண்டு இந்த மார்க்கத்தை ஹயாத்தாக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ அவர்களுக்கு பாரம்பரியமான குடும்பத்தை அல்லாஹ் வழங்குகிறான். ஹராமை விட்டு முழுக்க முழுக்க ஒதுங்கிய ஒரு குடும்பம். ஹைபர் போர்க்களத்தில் நிறைய விஷயங்கள் ஹராம் ஹலாலாக இருந்தது ஹராமாக்கப்பட்டுச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அக்ரிமெண்ட் திருமணம், அதாவது 6 மாதத்துக்கு என் மனைவியாக இருந்துக்கோ, 1 வருஷத்துக்கு என் மனைவியாக இருந்துக்கோ, அதுக்கப்புறம் நீ வேறு நான் வேறு அப்படிங்கிற திருமண நடைமுறை அரபுகள்கிட்ட இருந்துச்சு. இஸ்லாத்தின் ஆரம்ப கட்ட காலத்தில் அது உடனே தடை செய்யப்படலை, ஹைபர் போர்க்களத்தில் தான் அது தடை செய்யப்படுது. இவன் நிறைய விஷயங்கள் தடை செய்யப்பட்ட ஒரு போர்க்களம் ஹைபர் போர்க்களம். அதில் ஒரு நீண்ட பயணம், ஒரு நீண்ட கஷ்டம், அதுக்கு பிறகு சஹாபாக்கள் போரிட்டு அல்லாஹ் தஆலா அந்த போரில் வெற்றியை கொடுக்குறான், போரில் வெற்றியை கொடுக்குறான். போரில் வெற்றி பொருட்கள் சில பொருட்கள் கிடைக்குது, அதோட கொஞ்சம் கோவேரி கழுதைகளும் கிடைக்கிறது. கோவேரி கழுதைகள் குதிரை மாதிரி இருக்கும், கோவேரி கழுதைகளும் கிடைக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க அதை பங்கிட்டு சஹாபாக்களுக்கு கொடுத்துட்டாங்க. போர் வீரர்களுக்கு சம்பளம் அதுதான், தனியார் இராணுவத்திற்கான சம்பளம்லாம் கிடையாது சஹாபாக்களுக்கு. வெற்றி கொண்ட பிறகு வெற்றி விட்டுவிட்டு ஓடிய பொருட்களை அவர்கள் சேகரித்து அதை என்ன செய்வாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சேகரித்து சஹாபிகளுக்கு அதை வந்து ஊதியமாக கொடுப்பார்கள், பரிசாக கொடுப்பார்கள். அப்படி எதிரி படையினர் கொண்டு வந்த கோவேரி கழுதைகள் விடுபட்டு விட்டு விட்டுட்டு ஓடினாங்க. அதையெல்லாம்
எடுத்து கொண்டு வந்து சில சஹாபாக்களுக்கு பங்கிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு தான் கூடாரத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிடுறாங்க. கோவேரி கழுதை கிடைச்ச உடனே அதை வாகனமாக பயன்படுத்துவாங்க. பெரும்பாலும் நீண்ட நாள் பசி, சரியாக சாப்பிடலை, தண்ணியையும் மாவையும் குடிச்சிட்டு என்ன செஞ்சிட்டாங்க, போர்க்களம் வரைக்கும் வந்து போரிட்டு முடிஞ்சிச்சு. சரிங்க, நல்ல சாப்பாடு சாப்பிடலாம் அப்படின்னு அவங்க மசோரா செய்து ஆலோசனை செய்து கிடைத்த கோவேரி கழுதைகளை நாம் அறுத்து என்ன செஞ்சிடுவோம், சமைச்சிடலாம் என்பதாக என்ன செய்கிறாங்க, அறுக்கப்பட்டு துண்டு துண்டுகளாக ஆக்கப்பட்டு ஒவ்வொரு கூடாரத்துக்கு முன்னாலையும் சட்டி வச்சு அடுப்பு எரிக்கிறாங்க. அடுப்பு எரிக்கிறாங்க, குழம்பு தயாராகிடுச்சு. குழம்பு தயாராகிடுச்சு, தங்களுக்கு கிடைத்த எல்லா கோவேரி கழுதையும் உள்ளே போட்டாங்க. அவங்கவுங்களுக்கு கிடைச்ச கோவேரி கழுதைகளை போட்டு ஆக்கிக்கிட்டு இருக்காங்க. சாணம் ஆகிக்கிட்டு இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடீரென்று தனது கூடாரத்தை விட்டு வெளியே வர்றாங்க. சஹாபாக்கள் ஹராம் ஹலால்ல எப்படி பேணுதலாக இருந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும். கூடாரத்தை விட்டு வெளியே வருகிறார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அண்ணனும் வர்றாங்க. வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இன்று முதல் உங்களுக்கு கோவேரி கழுதை ஹராமாக்கப்படுகிறது. கழுதை கறி அதுவரைக்கும் ஹலாலாக இருந்துச்சு, அந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டது என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹு தஆலா அறிவிக்கிறார். எல்லார் சட்டியிலையும் குழம்பு ரெடி ஆகிருக்கு, ஆக்கியாச்சு, ஆறுனா சாப்பிட்றலாம், ஆறுனா சாப்பிட்றலாம். இந்த நிலையில் நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது அறிவிப்பாளரை அழைத்து சொன்னார்கள், ஹுர்ரிம லுஹுமுல் ஹிமார், கழுதை கறி ஹராமாக்கப்பட்டது, இதை அறிவிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அறிவிப்பாளர் அந்த மைதானத்தின் நடு மத்தியில் நின்று சப்தமிட்டு சொல்கிறார், இதோ உங்களுக்கு கழுதை கறி ஹராமாக்கப்பட்டு விட்டது என்று சொல்கிறார். கழுதை கறி ஹராமாக்கப்பட்டு விட்டது என்று சொல்கிறார். அருமையானவர்கள் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நீண்ட நாட்கள் சாப்பிடலை, போர்க்களத்தில் கூட மாவுகள் தான் உணவாக கொடுக்கப்பட்டது, ஏதோ பேரித்த பழத்தினையும் தண்ணியும் சாப்பிட்டு விட்டு போரிட்டு முடிச்சாச்சு. ஒரு சந்தோஷ வீழ்ச்சியில் அவங்க கறி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு என்ன செய்கிறாங்க, சமைக்கிறாங்க. சமைத்து முடித்த கறிக்கு தடை வருகிறது அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து. ஹதீஸில் எழுதுவாங்க, அன்றைக்கு அந்த மைதானமே சாணா ஆறாக ஓடிச்சான், அப்படியே சட்டி என்ன செஞ்சிட்டாங்க, கவுத்தி விட்டுட்டாங்க, கீழே கொட்டிட்டாங்க, யாருமே தொடலதே, சட்டிகள் எல்லாம் கவுக்கப்பட்டு விட்டது. மாத்திரமல்ல, சஹாபிகள் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டாங்களாம், யா ரசூலல்லாஹ், ஹராமாக உணவு சமைக்கப்பட்ட அந்த பாத்திரத்தை நாங்கள் பயன்படுத்தலாமா வேண்டாமான்னு கேட்டாங்க. அந்த பாத்திரம் அவங்களுக்கு சட்டிக்குள்ளே போடும்போது ஹராமாக்கப்படலை, சட்டிக்குள்ளே போடுற வரைக்கும் ஹராம் தான், தயாராகிற வரைக்கும் ஹராம் தான், இறுதியாக ஹராம் என்ற சட்டம் வருகிறது. சஹாபிகள் கேட்டாங்க, யார சொல்லலா, அந்த சட்டியை நாங்கள் பயன்படுத்துகிறதா வேண்டாமான்னு கேட்டாங்க. சொல்லலா சொன்னாங்க, அப்படிலாம் உங்களுக்கு சொல்லலை, கஷ்டம் கொடுக்கல, அந்த சட்டி பாத்திரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்படியெல்லாம் மார்க்கத்தில் ஹலாம் ஹலாம் பேரப்பட்டிருக்கிறது. ஹலாலைத்தான் உண்மை என்பதிலே விடாப்படியாக இருந்தவர்கள் சஹாபிகள் வழிமார்கள். இத்தகைய பாரம்பரியத்தில் ஹவுசல் ஆலம் அவர்கள் பிறக்கிறார்கள். அருமையானவர்களே, அல்லாஹ் அவருடைய பாரம்பரியத்தை தேர்ந்தெடுத்தான், பெற்றோர்களை தேர்ந்தெடுத்தான், அவளுக்கான காலத்தை தேர்ந்தெடுத்தான். மிகப்பெரிய மகான், நிறைய அற்புதங்கள் வெளிப்படுத்திய மகான். ஒருத்தர் வந்தார், அவர் பேர் அபுல் ஆனா, அபுல் ஆனா என்று சொல்லக்கூடிய ஒருவர் வந்தார் ஹவுசலாயத்தில் வந்தார். ஹவுசலாயம் அவர்களே, எனது பிள்ளை 15 மாதமாக கஷ்டப்படுகிறார் காய்ச்சல். ஒரு ஆள் காய்ச்சல் எவ்வளோ நாள் இருக்கும், ஒரு 3 நாள் இருக்கலாம், 1 வாரம் இருக்கலாம், 10 நாள் இருக்கலாம், 1 மாதம் இருக்கலாம். அபுலானா வந்து சொல்கிறார், எனது பிள்ளை 15 மாதமாக காய்ச்சல் அடித்து கொண்டே இருக்கிறது, காலையில் நல்லா இருப்பார், மாலையில் காய்ச்சல் வந்து, நான் பார்க்காத வைத்தியம் இல்லை, கொடுக்காத மருந்துகள் இல்லை, எங்கு சென்றும் அவனுக்கு சிகிச்சை பயனளிக்கவில்லை, இன்றைக்கும் அவன் காய்ச்சலாகத்தான் இருக்கிறான், அவனுடைய உடல் திரகாத்திரமான உடல் இந்த காய்ச்சலில் ஒடுங்கிவிட்டது.
வெறும் எலும்பும் தோலுமா இருக்கிறான், துவா செய்யுங்க அப்படின்னு கவலையோடு வந்து சொன்னாங்க. ஹவுசல் ஆழம் நம்ம என்ன சொல்லுவோம், அந்த மருந்து கொடுத்து பாருங்க, இந்த மருந்து கொடுத்து பாருங்கன்னு சொல்லுவோம், ஒரு ஊசியை போடுங்க, ஒரு மாத்திரை கொடுங்கன்னு சொல்லுவோம். ஹவுசல் ஆழம் சொன்னாங்க, அபுல் ஆலா உனது மகனின் காதில் சென்று சொல், உனது மகனின் காதில் சென்று சொல், இது கால அப்துல் கதீரி யா உம்ம மல்தம சீரி லி ஹில்லத்தில்லா ததீரி தனல் ஹுசூல் அல் மராமி. காதில் சென்று சொல், என்ன சொல்ல வேண்டும், காய்ச்சலே போயிரு. ஹில் என்ற ஒரு இடம் இருக்கிறது, ஒரு வனாந்திரம், அந்த இடத்துக்கு நீ போ அப்படின்னு காதில் போய் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவருக்கு ஆச்சரியம், என்னது என் மகன் காதில் போய் சொல்லணுமான்னு கேட்டார். ஆமாம், உன் மகன் காதில் போய் சொல்லு, காய்ச்சலே நீ ஹில் என்ற இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லு என்று சொன்னார். மிகப்பெரிய சீதையை சொல்கிறார்களேன்னு சொல்லிட்டு அபுல் ஆலா தனது மகன் காதில் போய் சொன்னாரா, காய்ச்சலே நீ சென்று விடு, ஹவுசல் ஆலம் உத்தரவிட்டார்கள் என்று சொல்லுகிற பொழுது ஒரு நொடிப்பொழுதில் அவர் அந்த காய்ச்சலுக்கு ஆட்பட்ட அந்த வாலிபர் இளைஞர் ஒரு நொடிப்பொழுதில் ஆரோக்கியத்தை பெற்றால் கொஞ்சம் கொஞ்சமாக திருகாத்திரமாக ஆனார் என்பதாக நாம் வரலாற்றில் பார்க்குறோம். அது எப்படிங்க காய்ச்சலுக்கு கட்டளையிட முடியும், இது நம்புகிற மாதிரியாக இருக்கு. காய்ச்சல்கிட்ட எப்படி பேசுறது, அதில் ஒரு ஆளா ஒரு மிஷினா, அதுக்கு ஒரு உருவம் இருக்கா, அதை எப்படி நம்ம பேசுறது? அருமையானவர்களே, கொஞ்சம் வரலாற்றை பின்னோக்கி பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து தனது தோழர்களோடு மதினாவுக்கு போகிறாங்க, தோழர்களோடு மதினாவுக்கு போகிறாங்க. மதினாவின் பூமியினுடைய வெக்கை அதை மக்காவாசிகளால் தாங்கி கொள்ள முடியல. இன்றைக்கி கூட உம்ராவுக்கு போனால் என்ன செஞ்சிடலாம், மக்கா நம்ம ஊர் மாதிரியே இருக்கும், மக்கா நம்ம ஊர் மாதிரியே இருக்கும். மதினாவில் பார்த்தா கடும் குளிர் அடிக்கும், கடும் குளிர் அடிக்கும். மதீனாவினுடைய கால சீதோசனை சஹாபிகளால் தாங்கிக்கொள்ள முடியல. பிலால் ரதியல்லா, அபுபக்கர் ரதியல்லா போன்ற சஹாபாக்கள் எல்லாம் மிகப்பெரிய சிரமத்துக்கு ஆளானாங்க. சொன்னாங்க, தினமும் எனது செருப்பு வாரை மௌத்து சந்தித்தது, மௌத்து காலுக்கிட்ட வந்துட்டு வந்து போச்சுன்னு சொல்றாங்க. ரொம்ப சிரமப்பட்டாங்க, அவ்வளோ காய்ச்சல் அவங்களுக்கு. சஹாபிகள் எல்லாம் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்து சொன்னாங்க, யாரும் சொல்லதா இந்த காய்ச்சல் தொல்லை தாங்க முடியல, காய்ச்சல் தொல்லை தாங்க முடியல, காய்ச்சலால் ரொம்ப அவதிப்படுகிறோம், ரொம்ப சிரமமாக இருக்கு யாரும் சொல்லதா, அதனால் வயிற்றுப்போக்கு ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நபியே நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காய்ச்சலுக்கு உத்தரவிட்டார்களாம். யா உம்ம மல்தம், அரபில் காய்ச்சலுக்கு உம்ம மல்தம் பேர், யா உம்ம மல்தம், உம்ம மல்தமே நீ ஜுஹுஃபா என்ற இடத்துக்கு போயிருன்னு சொன்னார். ஜுஹுஃபா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு, மதினாவை விட்டும் நீ அப்பாற்பட்டு ஜுஹுஃபா அப்படிங்கிற இடத்துக்கு போ என்பதாக சொன்ன உடனே மறுநாள் மதினாவில் யாருக்குமே காய்ச்சல் இல்லை, மதினாவில் யாருக்குமே காய்ச்சல் இல்லை, ஜுஹுஃபாவில் காய்ச்சல் அதிகமாயிடுச்சு, ஜுஹுஃபாவில் காய்ச்சல் அதிகமாயிடுச்சு. அங்கிருந்து மக்கள் எல்லாம் கொஞ்ச நாளில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, யார் ரசூலல்லா ஜுஹுஃபால எல்லாத்துக்கும் காய்ச்சல், எல்லாரும் சிரமப்படுறாங்க. அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த காய்ச்சல் உங்களை பரிசுத்தப்படுத்துவதற்கு அனுப்பப்பட்ட காய்ச்சல், ரசூலல்லாஹ் சொல்கிறாங்க, இந்த காய்ச்சலை நீங்கள் தாங்கிக்கிட்டீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் உங்களுடைய பாவத்திலிருந்து உங்களை பரிசுத்தப்படுத்துவான், அது உங்களுக்கு வேண்டுமா, பாவ மன்னிப்பு உங்களுக்கு வேண்டுமா, அல்லது நான் காய்ச்சலை வெளியே விரட்டி விடுவா அப்படின்னு கேட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் தான் இந்த சக்தியை கொடுக்குறான், இந்த ஆற்றலை அல்லாஹ் தான் கொடுக்குறான், அதே அல்லாஹ் பெருமானாரின் பேரருக்கும் கொடுக்குறான். அவங்க சொன்னாங்க, யா அல்லாஹ், யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு காய்ச்சல் இருக்கட்டும், ஆனால் எங்களுடைய பணிகளுக்கு எங்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் இருக்கட்டும், நாங்கள் அதை தாங்கிக் கொள்கிறோம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்தில் சொல்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு துவா செஞ்சாங்க, யா அல்லாஹ் இந்த காய்ச்சலை இவர்களுக்கு சுமையாக ஆக்கிவிடாதே,
இவளுக்கு தடையாக ஆக்கி விடாதே என்று துவா செய்தார்கள் என்பதா ஹதீஸ் ஷரீஃப்ல பார்க்க ஹதீஸ்ல இதெல்லாம் சஹிஹான ஹதீஸ்கள்ல வந்திருக்கக்கூடிய செய்தி. இப்படி அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகிற பொழுது மிகப்பெரிய தவச்சியல் அல்லவா ஹௌசல் ஆகும். அவங்களுடைய தவத்தை பற்றி சொல்கிறாங்க, மார்க்க ஞானங்களையெல்லாம் கரைத்து குடித்து விட்டு ஒரு ஆன்மீக குருவை அவர்கள் அடைந்த பிறகு ஒரு நாள் அசரீர் சத்தம் கேட்டுச்சு. ஹஜ்ஜுக்கு போனாங்க, ஹஜ்ஜுக்கு போனாங்க, நடந்தே போனாங்க. ஹஜ்ஜுக்கு போயிட்டு தனது ஹஜ்ஜை முடித்து விட்டு திரும்புகிற பொழுது ஹவுசுல் ஆலம் அவனுக்கு ஒரு அசரீரி கேட்டது, ஹவுசே நீங்கள் உங்களை முழுக்க முழுக்க அல்லாஹ்வோடு இணைத்து விடுங்கள், உங்களுடைய உள்ளத்திலிருந்து எல்லா உலகத்தின் இன்பங்களையும் அறுத்து விடுங்கள், உங்களை நீங்கள் இறைவனுக்காக ஒப்படைத்து விடுங்கள் என்று அசரீரி கேட்டுச்சு, இந்த சத்தம் கேட்டுச்சு. இந்த சத்தம் கேட்ட உடனே அந்த சத்தம் உடைய உள்ளத்தில் அரைத்து கொண்டே இருந்தது, கரைத்து கொண்டே இருந்தது. பகதாத்துக்கு பக்கத்தில் இருந்த கர்க் என்று சொல்லக்கூடிய ஒரு காடு, அந்த காட்டில் நுழைஞ்சிட்டாங்க, அந்த காட்டில் நுழைஞ்சிட்டாங்க. பல ஆண்டுகள் வருடத்திற்கு ஒரு முறை ஒரு நாள் வந்து என்ன செய்வார், ஒரு கம்பளி ஆடையை ஒருவர் கொடுப்பார், அதுதான் வருடம் முழுவதும் போட்டிருந்தாங்க. ஒரு மாதம் வெறும் தண்ணீரை மட்டுமே குடிப்பார்கள், எந்த உணவும் சாப்பிட மாட்டாங்க. மறுமாதம் உணவு மட்டும் சாப்பிடுவாங்க, தண்ணீர் குடிக்க மாட்டாங்க. அடுத்த மாதம் ரெண்டுமே சாப்பிட மாட்டாங்க. கடுமையான தவம், தன்னை முழுக்க முழுக்க அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து தனது நஃப்ஸை கொன்று தான் எண்ணம் எப்படியெல்லாம் செல்கிறதோ அந்த இடத்துக்கெல்லாம் நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஆனால் ஹவுசல் ஆலம் முதல்ல எண்ணத்தை கொன்னாங்க, நஃப்ஸை கொன்னாங்க. நஃப்ஸு முழுக்க முழுக்க அல்லாஹ்வோடு தான் இருக்கணும்னு சொன்னாங்க. முழுக்க முழுக்க நஃப்ஸை அவர்கள் பக்குவப்படுத்தி என்ன செஞ்சாங்கன்னா கடுமையான தவம் புரிந்தாங்க. அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா, அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா, நீங்கள் என்னை நினைக்கும் காலம் எல்லாம் நான் உங்களை நினைப்பேன், நீங்கள் என்னை நெருங்கி வந்தால் நான் இன்னும் நெருங்கி வருகிறேன், நீங்கள் என்னை அடைந்து விட்டால், அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் என்னை அடைந்து விட்டால், ரப்பை அடைந்து விட்டால், உங்களுடைய கரமாக உங்களுடைய செவியாக உங்களுடைய நாவாக நான் மாறிவிடுகிறேன். நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நான் எதிரிகள் மீது மண்ணை வாரி தூற்றினேன். தனது வீட்டிலிருந்து ஹிஜ்ரத் போகும்போது என்ன செஞ்சாங்க, வெளியே போகும்போது எதிரிகள் எல்லாம் கண் கொட்டாமல் பார்த்து கொண்டு இருக்கிற பொழுது அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மூலமாக சொன்னார், கொஞ்சம் மண் எடுத்து தூவுங்கன்னு சொன்னான். தூவினார்கள், அந்த மண் எல்லாருடைய தலையிலும் பட்டது. யார் தலையிலெல்லாம் பட்டதோ எல்லோருக்கும் கண் கொஞ்ச நேரம் குருடாயிடுச்சு. பெருமானார் கடந்து போனதை அவங்க பார்க்கல, கண் விழித்திருந்தது, பார்வை இல்லை. அதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்வான், இதா ரமைத்த, நீங்கள் மண்ணை எரிந்த பொழுது, ரமல்லா அல்லாஹு தஆலா அந்த மண்ணை எரிந்தான், எரிஞ்சது நீங்க, ஆனால் அவனுக்கு கையிலிருந்து யார் வேலை செஞ்சா, அல்லாஹ் வேலை செஞ்சான் என்று அல்லாஹ் சொல்வான். அருமையானவர்களே, அல்லாஹ் அல்லாவை நேசிக்கக்கூடியவருடைய கரமாக மாறிவிடுகிறான். அந்த மக்களுடைய நாவில் தனது அருளை கொடுத்து விடுகிறான். அந்த மக்களுடைய கண்களில் அல்லாஹ் ஜல்லாஹு தஆலா தனது ஒளியை நிரப்பி விடுகிறான். அதுதான் சல்லல்லாஹு சொல்றான், ஹவுசுல் ஆலம் முழுக்க முழுக்க இறைவனிடத்தில் தன்னை ஒப்படைத்து விட்ட காரணத்தினால் அல்லாஹ் முழுக்க முழுக்க அவர்களுக்கு அருள் செய்தான். அவர்களுடைய பார்வை அருளாக மாறியது, அவருடைய பேச்சு அருளாக மாறியது. பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய சபையில் உட்கார்ந்து ஞான உபதேசங்கள் கேட்பாங்க, ஞான உபதேசங்கள் கேட்பாங்க. சொல்லப்படுது 70,000 பேர் நான் உட்காந்துருப்பாங்களாம். பகதாதுடைய ஜாமியா மஸ்ஜிதில் அவங்களுக்காக மெம்பர் தயாரிக்கப்பட்டிருந்துச்சு. அந்த மெம்பரில் உட்கார்ந்து பயான் செய்ய ஆரம்பித்தாங்க. கூட்டம் கூடியது, கூட்டம் கூடியது, அந்த பள்ளி நிரம்பி ஒழிஞ்சிச்சு. உடனே ஒரு வெட்ட வழிக்கு வந்தாங்க, அங்கேயும் கூட்டம் கூடிச்சு. அப்புறம் ஒரு மைதானத்துக்கு போயிட்டாங்க. ஹவுசுல் ஆலத்தினுடைய ஞான உபதேசங்களை கேட்பதற்கு அயல் நாடுகளிலிருந்து ஆள் வருவாங்க. எந்த அளவுக்கு அவங்களுடைய உபதேசம் இருக்குன்னு சொன்னால், உட்கார்ந்தவங்க அழுதுகிட்டே இருப்பாங்க, உட்கார்ந்தவங்க அழுதுகிட்டே இருப்பாங்க. ஒட்டகை மீது உட்கார்ந்து சில பேர் கேட்பாங்க, இடம் இல்லாமல் அப்படியே வாகனத்தில் வருவாங்க, வாகனத்தில் உட்கார்ந்துட்டே கேட்பாங்க. அப்படியே உட்கார்ந்து அழுதுகிட்டே இருப்பாங்களா, அந்த ஒட்டகையும் அழுது கொண்டே இருக்குமா.
உடைய நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் உள்ளத்தை அசைத்து பார்த்தது. சரியத்தை நிலைநாட்டுவதில் ஔசர் ஆலம் அவர்கள் விடாப்பிடியாக இருந்தாங்க. ஔசர் ஆலம் காலத்தில் நிறைய இறைநேசல் வாழ்ந்தாங்க. அதில் ஒருத்தர் இருந்தார் அபூபக்கருள் ஹம்மாம்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய சீதேவி. அபூபக்கருள் ஹம்மாம் அவங்க சரியத்திலிருந்து அப்பப்போ நழுவிட்டு போயிடுவாங்க. ஏதாவது மார்க்கத்தில் இல்லாத விஷயங்களை ஒன்றென்று செஞ்சிருவாங்க. பல முறை ஔசர் ஆலம் அவர்கள் கூப்பிட்டு எச்சரித்திருக்கிறார்கள், இப்படிலாம் செய்யாதீங்க அப்படிலாம் செய்யாதீங்கன்னு எச்சரித்திருக்காங்க. அவர் கேட்பதாக இல்லை, அது மாதிரி காரியத்தை தொடர்ந்து செய்ய ஆரம்பித்தார், தொடர்ந்து செய்ய ஆரம்பித்தார். ஔசர் ஆலம் அவர்கள் சொன்னார்கள், நீ பகதாதை விட்டு வெளியேறிவிடுன்னு சொன்னார்கள். பகதாதை விட்டு வெளியேறிவிடு, உன்னிடத்திலிருந்து விலாயக் பிடுங்கப்பட்டு விட்டது, இறை நேசம் என்று அப்படிங்கிற நிலை உன்னிடமிருந்து பிடுங்கப்பட்டு விட்டது என்று சொன்ன உடனே அவரே அவர் அறியலையாம். அவர் கொஞ்ச நேரத்தில் பகதாதை விட்டு வெளியே கிடந்தார், அவர் தான் நடந்து போனார், அவருக்கே தெரியாது. அவரை அறியாமலே நினைச்சுக்கிட்டாங்க, பகதாதை விட்டு வெளியேற்றப்பட்டாங்க. அதிலிருந்து பல முறை பகதாதுக்குள்ள நுழையலா என்பதாக முயற்சி செஞ்சிருக்கிறாங்க. பகதாதில் கால் வைத்தால் மயக்கமாகி கீழே வந்துடுவாங்க. அவரை கட்டில் வச்சு தூக்கிட்டு வந்தாங்க, கட்டில் தூக்கி வீசப்பட்டோம். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா காற்றை வசப்படுத்தி கொடுத்தான், காய்ச்சலை வசப்படுத்தி கொடுத்தான், எல்லாவற்றையும் அல்லாஹ் இறை நேசர்களுக்காக மாற்றினான். ஏன்னு சொன்னால் அவங்க அல்லாட்ட தன்னிடத்தில் தன்னை ஒப்படைச்சிட்டாங்க. அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா, உள்ளதீன ஜாவது ஃபீனா நான் நகுதி என்றவும் சுபலனாம். யார் நம்மை அடைந்து கொள்வதற்காக, அல்லாவை அடைந்து கொள்வதற்காக பல வழிகளில் முயற்சி செய்வார்களோ அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவர்களுக்கு எல்லா வழிகளையும் திறந்து விட்டுவான். அங்கே மழை பெய்யினா பெய்யும், நில்னா நில்லும். மிகப்பெரிய பாக்கியவானாக, மிகப்பெரிய கராமத்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய சீலராக ஔசர் ஆலம் அவர்கள் இருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்வார், மன் ஆதாரி வலியன் பகத் ஆதர்த்தோவில் அரும், யார் எனது நேசர்களை கேலி செய்வார்களோ, இறை நேசர்களை யார் கேலி செய்வார்களோ, யார் இறைநேசர்களை தூற்றுவார்களோ, யார் இறைநேசர்களை இழிவுபடுத்த நினைப்பார்களோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் சொல்கிறான் ஃபகத் ஆதம்துஹு பில் ஹர்ப், அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவங்களோடு போர் புரிய தயாராகி விட்டான் என்று சொல்லுங்கள். போர் புரிய தயாராகிட்டான்னு சொல்லுங்கள். இறைநேசர்களை, இறைவனோடு ஒன்றியிருப்பவர்களை நாம் தூற்றக்கூடாது, அவர்களை கண்ணியத்தோடு நடந்து கொள்ள வேண்டும், அவங்க மேலே மரியாதை வைக்கணும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வது போல, நான் உங்கள்கிட்ட எந்த காசு பணம் கேட்கலை, எனது குடும்பத்தாரனை நீங்கள் சங்கீபடுத்துங்கள், இறை நேசர்களை நீங்கள் சங்கீபடுத்துங்கள், அவங்கள்ட்ட கண்ணியமாக நடந்துக்கங்க, அல்லாஹ் உங்களுக்கு அருள்வீங்க. ஔசர் ஆலம் மிகப்பெரிய பாக்கியவான், மிகப்பெரிய சீதை. ஒரு அவருடைய வரலாறை கேட்பதே இபாதம், வரலாறு கேட்பது இபாதம். பெருமானா சொல்கிறாங்க இல்லையா, புதுக்குரு மகாசிர மௌத்தார், உங்களில் மரணித்து விட்ட, உங்களில் மரணித்து விட்ட நல்லோர்களை பற்றி நீங்கள் பேசிக்கொண்டே இருங்கள், அவனுடைய வரலாறை நீங்கள் பேசுங்க, உங்கள் வரலாறை படிங்க. அது மாதிரி மஜ்லீஸ்கள் உங்களுக்கு கிடைச்சிதா, அதில் நீங்கள் உட்கார்ந்து அதற்காக உங்களுடைய நேரத்தை கொடுங்க. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அதில் உங்களுடைய ஈமானுடைய வலுப்படுத்துவதற்கு அது காரணமாக இருக்கும். ஸல்லல்லாஹு சொல்றான். அருமையானவர்களே, அத்தகைய ஒரு பாக்கியமான மஜ்லிஸ் இங்கே நமக்கு கிடைச்சிது, வேறு எங்கேயும் இல்லை, மதுரையில் வேறு எங்கேயும் இல்லை. இந்த மஜ்லிஸ்களை என்ன செய்யணும், பயன்படுத்தணும், மஜ்லிஸை பயன்படுத்தணும், நல்ல விஷயங்களை காதில் கேட்கறது, அதுக்காக நம்ம கொஞ்சம் நேரத்தை கொடுப்பது என்பது நம்முடைய வாழ்க்கையில் பறக்கத்துக்கு காரணமாக இருக்கும், நிறைய துவாக்கள் கிடைப்பதற்கு காரணமாக இருக்கும், மலாய்க்கட்டுமாருடைய சுகுபத்து கிடைப்பதற்கு காரணமாக இருக்கும். எனவே இது போன்ற மஜ்லிஸ்களை முழுக்க முழுக்க பயன்படுத்த வேண்டும். எல்லாமே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தனது பிரியத்தை, தனது நேசர்களின் பிரியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்குவானாக. எல்லாமே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவை முழுமையாக நாம் ஏற்று அல்லாஹு தஆலாவுடைய வழி நின்று அவருடைய இறை நேசருடைய முகப்பத்தை பெற்றவர்களாக நாமும் வாழ்வதற்கு எல்லாமே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. நமது பேச்சு மூச்சும் நமது வாழ்வும் அல்லாஹ்வுக்காக ஆகிவிட்டால் அதை விட பாக்கியம் வேறு ஒன்றும் இல்லை. அத்தகைய சீதேவின் கூட்டத்தில் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்மை கபூல் செய்தல்விவானாக. துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், பலா முசீபத்துகள், நோய் நொடிகள் இவை அனைத்தூற்றும் அல்லாஹு தஆலா நம்மை பாதுகாப்பானாக.
உயிர் உள்ளவரை எல்லாம் அல்லாஹ் உடல் ஆரோக்கியத்தை நமக்கு நசீபாக்கி தந்துவானாக. வீண் செலவினங்களை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. மன உளைச்சல்களை விட்டு அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாப்பானாக. மன நிறைவான இறைவனின் பொருத்தம் பெற்ற வாழ்க்கை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இரு உலகிலும் நமக்கு நசீபாக்கி தந்துவானாக. வாஹி தவானான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எக்கு சீரனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.